வணக்கம் நண்பர்களே, தோனி படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி தோனி கேட்குற மாதிரி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உம்ரான் மலிக் வந்து சான்ஸ்க்காக வந்து உட்காந்துருக்காரு. இந்தியனில் வந்து ஒரு சாபம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது வந்து ஒரு பிளேயர் வந்து என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட அவருக்கு வந்து ரொம்ப ராராக தான் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுப்பாங்க. இதற்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் தான். மற்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களுக்கு, ஒரு கேஎல் ராகுலுக்கு, ரிஷப் பண்ட்டுக்கு, இசான் கிசானுக்கு, இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு வந்து என்றைக்குமே சஞ்சு சாம்சனுக்கு வந்து கிடைத்தது வந்து கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உம்ரான் மாலிக் வந்து வாய்ப்புக்காக வந்து போராடிட்டு இருக்காரு. ஐபிஎல் மூலமாக கம்பேக் கொடுத்து உம்ரான் மாலிக் இந்திய அணியில் வந்து இணைஞ்சாலுமே கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புவி வந்து நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு, பும்ரா வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து சீனியர் வீரர்கள் இருக்க காரணத்தினால உம்ரான் மாலிக்கை வந்து தண்ணி தூக்க விடுறது, பால் வந்து ஃபோர் லைனில் விழுந்துருச்சு அப்படின்னா எடுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து உம்ரான் மாலிக் வந்து பவுண்டரி லைனுக்கு வெளியில் உட்காந்துருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடு தான் வந்து இருக்காரு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து உட்காந்துருக்காரு. நன்றி.